விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஜவ்வரிசி பாசி பருப்பு பாயசம் வச்சு அவருக்கு நெய்வேத்தியம் வச்சுருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். விநாயகர் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவார். ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு குக்கரை ஆன் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஓரளவு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு ஆட் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். பாசி பருப்பை ஃபஸ்ட்டே போட்டால் அது குயிக்காக வறுபட்டுரும். ஜவ்வரிசி வறுபட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஜவ்வரிசி நல்லா அந்த பபுள் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறம் பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வறுபட்டு ஒரு ஃப்ளேவர் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி ஒரு 10 minutes ஊறட்டும். அதுக்கப்புறம் ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன்ல, அதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது பெரிய டம்ளர், அதனால் 1.5 டம்ளர் அளவு சேர்த்துக்கிட்டேன். விசில் போட்டு 2 விசில் வரும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கருப்பட்டியை நல்லா இழைச்சிக்கிட்டு 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1.5 டம்ளர் கருப்பட்டி தண்ணி வந்து ஒரு 1 டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன். அது நல்லா கரைஞ்சால் போதும், பாகுபதம் தேவையில்லை. தேங்காய் 1 முடி தேங்காவாக பால் எடுத்துக்கலாம். ஒரு சில்ல திரிச்சுக்கலாம், 2 ஏலக்காய் போட்டு திரிச்சு வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுத்தாச்சு, இங்கே பாகும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட்டிஸில் வச்சிடலாம். இப்போ பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. அடியில் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கூட அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், போட்டு அப்படியே பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சிடாதீங்க, அவ்வளோதான். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அந்த பருப்பு ஜவ்வரிசியை வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். அந்த கருப்பட்டிப்பாக ஃபில்டர் பண்ணிவிட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போல்லாம் ஃபெஸ்டிவல்னாலே லேடிஸ்க்கு ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்குல்ல. வீடு க்ளீன் பண்ணணும், பூஜை ரூம் க்ளீன் பண்ணணும், எல்லா ஒர்க்கும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம குழந்தையாக இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தினாலே போய் களிமண் எடுத்துகிட்டு வந்து பிள்ளையார் செஞ்சு அந்த பிள்ளையாருக்கு வெள்ளைப்பூட கண்ணாக வச்சு நடுவில் மிளகை வந்து அந்த கருவிலியாக வச்சுட்டு காலையில் அது தலையில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ஒரு பலகை அம்மாட்ட கேட்டு சண்டை போடுவோம். காலையில் எழுந்திரிச்சு பிள்ளையார் சத்தி இன்னைக்கு பிள்ளைக்கு 2 கரண்டின்னு அந்த பாட்டு பாடிட்டே போகிறதோட சந்தோஷமே தனிதான். இப்போலாம் அந்த மாதிரி யாரும் வர்றதே இல்லை, கிராமத்தில் தான் வர்றாங்க. பிள்ளையார் சதுர்த்தினா சில்லற காசை தேடி தேடி எடுத்து வைப்போம் குட்டி பிள்ளையாருக்கையில். இப்போலாம் அந்த டேஸை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக. தேங்காய் பூ ஏலக்காய் திரிச்சு வச்சதை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆனில் இருக்க வேணாம். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுனால எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அல்சர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், சுகர் பேஷண்ட் கூட மைல்டாக கொஞ்சமாக எடுத்துக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை நல்லா வறுத்துட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சாமிக்கு படைச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுங்க.